friends, welcome back to our Recipe Pickup channel. So,
நம்ம கேரளா ஸ்டைல் ஃபுட்ஸ் தானே வந்துட்டு நம்ம வந்து கொடுப்போம் அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்களுக்கு வேண்டி கேரளா ஸ்டைல் ஃபுட்டானு கேரளா ஸ்டைல் விபவம் ஆடு அப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேரளா ஸ்டைல் குக் ஆனு எதுனாலும் வச்சுக்கோங்க. அப்போ கேஷன், ஓ அப்படியா, ரொம்ப சூப்பராக போச்சு அப்படிங்கிறதுக்கு, ஓ அங்கே ஆனோ நன்னா ஐ அப்படின்னா நல்ல நல்லது அப்படிங்கிறது, ரொம்ப நல்லது அப்படிங்கிறது, நன்னா ஐ சூப்பரானு அப்படின்னு ஓகேங்களா. இது வந்து அவியல், அதுக்கப்புறம் அதாவது கேரளா ஸ்டைல் டிஷ்ஷஸ்லாம் இருக்குன்னு அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது வந்து அவியல், இது வந்து பார்த்தீங்கன்னா காளன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இது வந்துட்டு அவியல் ஆணு, பின்ன இது வந்துட்டு காளன் ஆணு, ஓலன் ஆணு, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒரு ஒரு விபவம் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒரு ஒரு டிஷ்ஷை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கேசம் வந்து சாப்பிட்டே சொல்கிறாரு, எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா இதை விட பயங்கரமான காரமாக இருக்கும் அப்படின்னு ஓகேங்களா. நம்ம கேரளா ஸ்டைல் வந்து ரொம்ப காரம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா நல்ல காரசாரமாக இருக்கும் அப்படி, இதை விட காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு, ஞங்களுடைய நாட்டிலேக்கு வந்தேங்கில் இதை விட எரு கூடுதலான, இதனையும் காட்டிலும் எரு கூடுதலான, இதனையும் காட்டிலும் எரு கூடுதலான அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டைல் ஏதோ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேரளாக்காரர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி, அப்போ உங்களுக்கு கார குழம்பு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு வந்து கேசம் வந்து சொல்கிறாரு, அது வந்து தமிழ்நாடு ஸ்டைல் தானே, அது எப்படி பிடிக்காமல் போகுமா அப்படின்னு அவர் சொல்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு கேட்டதை சொல்கிறேன், நீங்களுக்கு அப்போது காரக்குழம்பு இஷ்டானோ, நீங்களுக்கு காரக்குழம்பு இஷ்டானோ. அப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, அது தமிழ்நாடு ஸ்டைல் இல்லை, அது எங்கேயும் இஷ்டாவாண்டி இருக்கும், அது எங்கேயா இஷ்டாவாண்டி இருக்கும், இஷ்டம் இல்லாது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு வந்து ஒன்றொன்னா வைக்கும்போது ஒன்றொன்னா இன்ட்ரோ பண்ணுறாரு, அவருக்கு வந்து டிஷ்ஷஸ்லாம் தெரியாது இல்லையா. ஸோ வந்து ஒன்றொன்னா வந்து இன்ட்ரோ பண்ணும்போது இதுக்கு பேர் வந்து அப்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து அப்பளம் சொல்லுவாங்க, மலையாளத்தில் வந்து அதை எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு பப்படமானு, இது வந்துட்டு பப்படமானு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பாயசம் பிடிக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களுக்கு பாயசம் இஷ்டானோ, நினைக்கு பாயசம் இஷ்டானோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உடனே கேசம் வந்து சொல்கிறாரு, பாயசம்லாம் பிடிக்காம இருக்குமா, பாயசம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு பாயசம்க்கு இஷ்டானு, அது இஷ்டாவாண்டி இருக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, பாயசம்க்கு இஷ்டானு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து யார் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க, மீனு அவனுக்கு வந்துட்டு பாயசம் கூடு, பாயசம் பரிமாறு அப்படிங்கிறாங்கல்ல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீனும் அவனை பாயசம் விளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்கல்ல, பாயசம் கொடுக்கு அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், பாயசம் கொடுக்கு அப்படின்னு. அப்போ வந்து கேசம் வந்து கேட்குறாங்க, இது என்ன பாயசம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு மலையாளத்தில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது எந்த பாயசமானு அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். அப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, இது வந்து பாலட பிரதமன் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு, இதனே பாலட பிரதமன் என்று பறையும் அப்படின்னு வந்து பாயசத்தோட பேரை வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து, ஓ சூப்பர் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களோட கேரளா ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நல்லா சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்துட்டு மலையாளத்தில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நீங்களுடைய பக்ஷணம் வளரே நன்னாயிட்டு உண்டு அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்ட் 3 வரும். பார்ட் 3 வந்து நான் மலையாளத்தில் வீடியோ போடுற மாதிரி வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஃப்ரெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு இவர் வீட்டுக்கு வர மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ நம்மளோட அடுத்த கான்வர்சேஷன் வந்து ஃபுல்லாக நான் மலையாளத்தில் பேசுவேன், பிகாஸ் மலையாளிஸ்க்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பார்ட் 3 வந்து மலையாளம்ல இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் டாட்டா பை பை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ